வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வள்ளுவர். குரு வாழ்க, குருவே துணை. சித்தர்களின் வாழ்க்கை நெறியும் மனமலக்கலையும் அப்படிங்கிறத பத்தி மகரிஷி ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. முதல்ல அவங்க சித்தர்கள்னா யாரு அப்படிங்கிறதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சித்தனும் உயிரை உணர்ந்து, உயிருக்கு மூலமான இறைநிலையை உணர்ந்து, அதோடு மனதை இணைத்து எப்போதும் பேரின்பத்தில் இருப்பவர்கள் சித்தர்கள் என்கிறார் மகரிஷி. சித்தத்தை ஒடுக்கி சித்தத்தில் சிவநிலை காண்பவர் சித்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சித்தர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகெங்கும் வாழ்ந்து வந்தனர். சித்தர் கூட்டம் எண்ணிக்கையில் மிக பெரியது எனினும் 18 பேர் முக்கியமானவர்கள் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள். சித்தர் பலர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் பல நாடுகளுக்கும் சென்று அனைவரும் பயனுறும் வகையில் தொண்டாற்றி வந்தனர். சித்தர்களின் பொதுவான கோட்பாடுகளை சித்தர் வாழ்க்கை நெறி என்று கூறலாம். போகர் என்ற சித்தர் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்று சுமார் 500 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும், காயகல்ப கலையை தமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் வந்து இயற்கையோடு இயந்த ஒரு ரொம்ப எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. மனித உல வாழ்க்கைக்கு பல உன்னதமான சிந்தனைகளை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா சமயங்களுக்கும் அவங்க அப்பாற்பட்டவர்கள். மனிதர்கள் பார்க்க முடியாதது அவங்க பார்த்தாங்க, செய்ய முடியாததை செய்தாங்க. அதீதமான சக்தி, இதெல்லாம் மகரிஷியோட கருத்து தான், சொல்ல மகரிஷி எழுதியிருக்கிறதுல இருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஆத்ம சக்தியினால் செயற்கரிய செயல்களை செய்பவர்கள். மண்ணை பொன்னாக்கும், கல்லை கற்கண்டாக்கும், தகரத்தை தங்கமாக்கும் ரசவாத கலையும் அவங்களுக்கு தெரிந்திருந்தது. கூடுவிட்டு கூடுவாயும் கலை கற்றவர்கள். மூச்சடக்கி உடலை இலகுவாக்கி பிற பல நாடுகளை கண்டு மீண்டும் தங்கள் உடலையே அடைந்த மகான்கள். நினைத்த வடிவம் எடுப்பார்கள். நீரிலும் நெருப்பிலும் வானிலும் நடக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். இந்த கால ஓட்டத்துல இந்த சித்தர்களை தான் நம்ம இப்ப ஞானிகள் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். இந்த பெயர் வந்து நம்ம வச்சிருக்கோம். சித்தர்கள்னு சொல்லாம ஞானிகள் அப்படி பார்க்கும்போது மகரிஷி அவர்கள் ஒரு பெரிய சித்தர் தான். தாம் விரும்பும் கால அளவு வரை தம் உயிரை உடலில் தங்க வைத்துக் கொள்பவர்கள். அகதவம் என்ற மனப்பயிற்சியில் அறிவில் நுண்மை பெற்று, ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை பின்பற்றி தங்கள் வாழ்வை கர்மயோகமாக ஆக்கியிருந்தார்கள். உடலில் உயிர் இருக்கும் போதே செய்த வினைகளை களைந்து இறைநிலையை அடைய வேண்டும். மரணம் வரக்கூடாது. அதுவரை நோய் வந்தால் போக்கிக் கொள்ள உலோகங்கள், பாசனங்கள், இதை பற்றி இதை வச்சு நிறைய செந்தூரங்கள், சுண்ணங்கள், பஸ்மங்கள் போன்ற மருந்துகளை செய்யும் கலையையும் அறிந்திருந்தாங்க. சித்தர்களுடைய மருந்துகள் வந்து ஒரு சிறு அரிசி அடை அளவு 3 நேரம் உட்கொண்டா போதும், எப்பவும் சாப்பிட வேண்டாம்னு மகரிஷி சொல்றாங்க. உப்பு, குருமருந்து போன்ற சிறப்பு வாய்ந்த மருத்துவ முறைகளை அறிந்திருந்தார்கள். அவர்களுடைய மருத்துவம் தான் இன்னைக்கு சித்த மருத்துவம் என்ற பெயரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்களுடைய வாழ்க்கை நெறியை பற்றி மகரிஷியுடைய கருத்து என்னன்னா, சித்தர்களுடைய வாழ்க்கை முறை உலக மக்களுக்கெல்லாம் ஒத்தது. அவர்கள் ஈதல், மகிழ்போகம், இரவாமை என்ற 3 கருத்துக்களை மையமாக கொண்டு வாழ்ந்தார்கள். யோகமும் ஞானமும் சமயத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட நெறிகள். இந்த 2 நெறிகளும் சித்தர்களுடைய நெறியாக இருந்தது. அவர்கள் சன்மார்க்க நெறியை ஏற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த விஞ்ஞான யுகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை நெறி சித்தர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறியே ஆகும். அவர்கள் தெய்வத்திற்கு உருவங்கள் கொடுக்கவில்லை, பொய்க்கதைகள் சொல்லவில்லை. இறந்த பின் நீ சொர்க்கத்துக்கு போவான்னு அவங்க ஆசை காட்டவும் இல்லை. உனக்கு நரகம் கிடைக்கும்னு யாருக்கும் பயங்காட்டவும் குழப்பங்களையும் உண்டு பண்ணல. இதுவே கர்ம யோகம் என்ற உலக சமாதான சமயமான உயர்ந்த வாழ்க்கை நெறி. இதுவே மனவளக்கலை என்ற பெயரில் இன்று பயிற்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மனவளக்கலை எப்படி நம்ம அந்த சித்தர்களுடைய மைய கருத்துக்களான ஈதல், மகிழ்வோகம், இரவாமை இந்த 3 உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மகரிஷியுடைய சிந்தனைகளை நம்ம பார்ப்போம். ஈதல், மகிழ்போகம், இரவாமை 3 கருத்துக்கள் சித்தர்களுடைய வாழ்க்கையினர். அப்போ முதல்ல ஈதல்ங்கிறதுக்கு மகரிஷி விளக்கம் சொல்றாங்க. இந்த சொற்றொடர்களை மகரிஷி தான் ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த மைய கருத்துக்களை கொண்டுதான் சித்தர் வாழ்க்கை அமைந்திருக்குங்கிறத நம்ம மகரிஷி சொல்றது நமக்கு மகரிஷி தான். அப்ப மகரிஷி ஈதல் என்றதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஈதல் என்பது எப்போதும் உடல், பொருள், ஆற்றல் 3 பிறருக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஈதல் என்ற வாழ்க்கை நெறியில் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது, கையேந்தி பிச்சை எடுக்கவும் கூடாது. பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் பலருக்கு இருக்கும். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு நல்ல காரியங்களுக்கு அவர்களிடம் பொருளுதவி பெறலாம். நிறைமனம், தன்னம்பிக்கை, பிற நலம் காத்தல் என்ற தகவை ஈதல் என்ற கருத்தில் அடங்கியுள்ளதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இதே கருத்தை தான் அறநெறியில ஒழுக்கம், ஈகை, கடமைங்கிறதுல ஈகை என்ற தலைப்பின் கீழே மகரிஷி விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
சித்தர்களின் ஈதல் என்ற கோட்பாடுதான் ஈகை என்று விளக்கப்படுகிறது. பிறர் படும் துன்பத்தை கண்டு இறங்கலும் அத்துன்பத்தை போக்கும் முயல்வதும் மனித குலத்தின் சிறப்பு செயல். எல்லோரும் ஈகையை மேற்கொள்ள வேண்டும். வாழ முடியாதவர்களையும் வாழ தெரியாதவர்களையும் வாழ்வை இழந்தவர்களையும் ஏற்று காப்பது ஈகை. ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை ஈகையாக கொடுக்க வேண்டும். இதனால கொடுக்கறவங்க மனசும் நல்லா இருக்கும், ஏற்பவரின் வாழ்வும் வளமாகும். சமுதாயத்தில் மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் தான் இருக்கிறாங்க, மூன்றில் ஒரு பங்கு வயதுதானவங்க. அப்போ வள்ளுவருடைய திருளம் மேற்கோளா முகர்ஷி காட்டுறாங்க, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துல தலைவரா இருக்கிறவர், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், தன்னுடைய குழந்தைகள், தன்னை பெற்று வளர்த்த முதியோர்கள், வாழ்க்கை துணை ஆகிய மூவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். சமுதாயத்தில் நோயுள்ளோர், உறுப்பிழந்தோர், உடல் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு உழைக்கும் வலிவும் வயதும் உடையவர்கள் உதவி செய்யலாம். ஈகை இல்லாம மனித குலம் வாழவே முடியாது. அறிவிலோ செல்வத்திலோ குறைவுடையவர்களுக்கு நிறைவுடையவர்கள் உதவி செய்து வாழ வைத்தல் தான் ஈகை. ஈகை இல்லாத எந்த நாடும் மனிதனும் சுகமாகவே இருக்க முடியாது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இதே கருத்தை நம்முடைய வேதங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உபனிஷதங்கள் இதே கருத்தை தைத்திரிய உபனிஷத்துல இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஏனோ தானோ என்று கொடுக்க கூடாது. இறைநிலை ஒருவருக்கு உதவும் வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் பணிவோடு கொடுக்க வேண்டும். வருமானத்தில் ஒரு பகுதியை தானம் செய்ய வேண்டும். ஆனால் வருமானத்திற்கு மீறி தானம் செய்துவிட்டு பிறரிடம் யாசிக்கும் நிலையை உண்டாக்கக்கூடாது. உதவியை பெற்றுக்கொள்வோர் இருப்பதால் தான் நம்மால் உதவி செய்ய முடிகிறது. எனவே இறைநிலையை நன்றியறிதலோடு எப்போதும் நினைவுற கொடுப்பவனே பேறு பெற்றவன். ஒருவன் தனது ஈகை மூலம் தூய்மையும் நிறைநிலையும் அடைவதற்கு வாய்ப்பளித்த இறைநிலைக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். தானம் செய்யும் போது இவன் என்னை எதிர்பார்த்துதான் இருக்கிறான், அவருக்கு நான் உதவ வேண்டும் என்று எண்ணுவது நம்முடைய பலகீனம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் கூட நம் கருணை எதிர்பார்த்து வாழவில்லை. இறைநிலை அன்பும் கருணையுமே உருவானது. நம்மை போல் லட்சக்கணக்கான மனிதர்கள் இல்லாவிட்டாலும் இறைநிலை அனைவருக்கும் உதவி கொண்டே இருக்கும். அதன் கருணைக்கு எல்லை கிடையாது. பிறருக்கு உதவுவது என்பது நம்மை நாமே பண்படுத்திக் கொள்வதற்கு இறைநிலை தருகின்ற மிக பெரும் பேறு என்பதே உண்மையாகும். கடைசியே என்ன உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாம் ஒன்றை ஒருவருக்கு கொடுப்பதற்கு முன் அது அவருக்கு உண்மையில் தேவைப்படுகிறதா, இந்த தாயத்தால் அவர் பயன்படுவாரா அப்படின்னு பார்த்து அந்த பொருளை அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம அடுத்ததை பார்ப்போம். மகிழ் போகம் அப்படிங்கிற கருத்தை பார்ப்போம். போகம் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம புலன்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிற இன்பம், கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு இதன் மூலமாக இன்பம். ஆனா அளவோடு இது வந்து முதல்ல சித்தர்களுடைய மகிழ் போகம்ங்கிற சொல்லுக்கு மகரிஷி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அளவோடு புலன்களை பயன்படுத்தும் போது நாம் பெரும் அனுபவம் இனிமையாக இருக்கும். அளவுக்கு மீறி புலன்கள் செயல்பட்டால் துன்பம் உண்டாகும். இந்த உண்மையை சித்தர்கள் உணர்ந்து புலன்கள் தாங்கும் அளவிற்கே பொருட்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இனிமையாக வாழ முடியும். இதுவே சித்தர்களின் மகிழ் போகம் ஆகும். அளவிற்கு மிகுந்தால் புலன்கள் பழுதடையும், வலி நோய் இன்பங்கள் ஏற்படும். அளவோடும் முறையோடும் இருப்பதே விழிப்பு நிலை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இதே கருத்தை தான் மகரிஷி நமக்கு மனவளக்கலையில ஐந்தில் அளவு முறைன்னு கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம், இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் என்று மாக்கோலத்துல சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இது அளவு அப்படின்னு சொல்லும் போது மிகையாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. முறை என்று சொல்லும் போது இயற்கைக்கு அது முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. நம்ம உணவுங்கிறதை எடுத்தா உடலின் தேவையை உணர்ந்து சத்தான எளிமையான உணவை அளவோடு முறையோடு உண்ண வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதுக்கு ஒரு அழகான பாட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். காலையில் தேங்காயோடு ஒரு கஞ்சி, மதியம் சாதத்தோடு காய்கறிகளோடு கூடிய நல்ல உணவு, மாலையில் கோதுமை கொண்டமும் காய்கறிகளும் போதும், டீ காஃபி வேண்டாம், பாலோடு சர்க்கரை சேர்த்து பருகலாம் சொல்லியிருக்காங்க. இது எக்காலத்திலும் எந்நாட்டவருக்கும் உரிய ஒரு எளிமையான உணவு முறைதான். இதே கருத்துக்களை தான் வந்து நம்ம உபனிஷதங்களும் சொல்றாங்க. உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம்னு திருமந்திர சித்தர் பாடல் சொல்லுது. இந்த உடலே ஒரு அறிவிப்பு திருக்கோயில் தான். ஏன்னா இறைநிலை அறிவாக இந்த உடல்ல இருக்கிறதாக இந்த உடலை நம்ம புனிதமாக பாதுகாக்க வேண்டும். சித்தர் சொல்றாரு, உடலுக்குள் உத்தமன் குடிகொண்டான் என்று நான் இந்த உடலை ஓம்புகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடலுக்குள்ளா இறைநிலையை குடியிருப்பதால் இந்த உடலை நாம் புனிதமாக பாதுகாக்க வேண்டும். மனிதன் உபனிஷதம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் உணவால் ஆனவன், உணவே உயிர்களின் ஆரம்பம். யார் உணவை தெய்வீகமாக போற்றுகிறார்களோ அவர்கள் தவறாமல் உணவை பெறுவார்கள். உணவே அனைத்திற்கும் மருந்து. உயிர்கள் உணவை உண்கின்றன, கடைசியில் உணவே உயிர்களை உண்கிறது. இதே வார்த்தையை மகரிஷியும் சொல்லியிருக்கிறார்.
உணவு உடலை வளர்க்க என்ற எண்ணத்தை மறந்து உணவு சுவைக்காக என்று உண்ண துவங்கினால் உணவு நம்மை உண்கின்ற நிலைமை ஏற்படும். ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, பசி என்னும் நோய்க்கான மருந்தே உணவு. மருந்தை அளவறிந்து உரிய வேளையில் உண்பதை போல் உணவை அளவுடன் உண்ண வேண்டும். அளவே மறந்து சுவைக்காக உண்ணும் போது நோய் ஏற்படும். பசி ஏற்பட்டு ஒரு மணி நேரம் கழித்து உண்பதே சரி அப்படின்னு சொல்றாங்க. அரை வயிறு தான் உணவு சாப்பிடணும், கால் வயிறு நேர் இருக்கட்டும். மீதி உள்ள கால் வயிறு வெற்றிடமாக இருந்தா நம்ம உணவானது நல்ல முறையில ஜீரணித்து ஆற்றலாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றுல அதிகமான உணவு ஜீரணிக்காமல் இருந்தால் புளிப்பு ஏற்பட்டு நரம்பிலும் ரத்தத்திலும் கலந்து விடும். எனவே இந்த உணவை நம்ம அளவறிந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறது. வேதத்துல இன்னொரு கருத்து இருக்கு, அன்னம் ந நிந்தையா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதாவது உணவை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. சிலர்லாம் மீதியான உணவை வைத்து கொண்டு அப்புறம் சாப்பிட முடியலன்னா எல்லாத்தையும் அப்படியே குப்பையில கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வீட்டில் உணவு மிகுந்திருந்தால் பசித்திருப்பவருக்கு அதை கொடுக்க வேண்டும். இல்ல வேலை செய்யறவங்களா இருந்தா அவங்களுக்கு கொடுங்க. அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளுக்கு கொடுங்க. அவங்களுக்கும் கொடுக்க முடியலன்னா மிகுந்த உணவை குளம் ஆறு போன்றவர்கள் இருக்கிற மீன்களுக்கு கொடுங்க. ஒருபோதும் குப்பை தொட்டியில் உணவை வீசி எறியாதீர்கள் அப்படிங்கிற கருத்து அன்னம் தயார் அப்படிங்கிற ஸ்லோகத்துல இந்த கருத்து வந்து விளக்கப்படுகிறது. அடுத்துதான் நம்ம உழைப்புங்கிறத பார்ப்போம். ஒரு மனிதன் தன் உடல் உடைப்பாலும் அறிவு திறனாலும் உழைக்கும் கடமை உடையவன். தான் குடும்பம் சுற்றம் உலகம் அனைவருக்கும் உழைக்கும் கடமை அவனுக்கு உண்டு. வறுமையை போக்க ஒரே வழி கடினமான உழைப்பும் சேமிப்பும் தான் என்று மகரிஷி சொல்லியிருக்காங்க. உழைப்பின்மை உடலை மந்தப்படுத்தி நோய்களை உண்டாக்கும். ஆனால் பணம் சேர்க்க வேண்டும் என்ற பேராசையுடன் இரவும் பகலும் உலக்கமின்றி உழைத்தாலும் உடல் நோய். சிலருக்கெல்லாம் 100 கோடி இருந்தா அதை 200 கோடி ஆக்குற வரைக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தா அது வந்து உடலானது நோய் வாய்ப்புன்னு சொல்றாங்க. சித்பவானந்த சாமி சொல்லுவாங்க, குற்றால ஆசிரமத்துல அடிக்கடி இந்த மாதிரி உழைக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, பணத்துக்காக உழைக்காத மெழுகுவர்த்தியை இரண்டு புறமும் எரிக்கக்கூடாது. ஒரு பக்கம் எரித்தால் ஒளி தரும், இரண்டு பக்கம் எரித்தால் அது அழிந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த உடம்பை வந்து நம்ம பாதுகாப்பா வைத்துக் கொள்ளணும். உழைப்பு அளவான உழைப்பாக இருக்கணும். அதிக பணம் படைத்தவன் செல்வந்தன் அல்ல, தானும் அனுபவித்து பிறருக்கு கொடுப்பவன் தான் சிறந்தவன். அதிக செல்வத்தால் ஒருவர் மக்களிடையே புகழ் பெறுவதில்லை, கொடுப்பவனே புகழ் பெறுகிறான். சேர்த்து வைப்பவன் செல்வத்தின் பாதுகாவன், செக்யூரிட்டி தான். செல்வத்து 100 கோடி 200 கோடின்னு சேர்க்கும் போது அந்த செல்வத்துக்கு அவன் பாதுகாவலனே தவிர அந்த செல்வத்தை அவனால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. அடுத்ததா உறக்கம்ங்கிறத பார்க்கும்போது, முன்னிரவில் தூங்கி அதிகாலையில் எழுவதே சிறப்பு. இயற்கை நமக்கு உறக்கத்தை கொடுத்து உடல் களைப்பை நீக்கி உடலை பழுதுபார்த்து உடல் ஆற்றலை புதுப்பிக்கிறது. உடலுக்கு உறக்கம் அவசியம் என்று மகர்ஷி சொல்றாங்க. ஆனால் முறையற்ற உறக்கத்தால் நரம்பு மண்டலம், ஜீரண சக்தி, அறிவு திறன் பாதிக்கப்படும். பகலில் உறங்குவது இயற்கைக்கு முரண்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பால் உறவு அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. வாழ்க்கையின் அடிப்படை அம்சமான பால் உணர்வு பற்றி உரிய வேளையில உரிய முறைப்படி தகுந்த ஆசான் ஒருவர் கற்பிப்பதன் மூலமாக ஒரு நல்ல மனிதன் உருவாகும். அப்ப நல்ல மனிதர்கள் உருவாகும் போது நல்ல சமுதாயம் அமையும். உயிரை உருவாக்கும் இந்த உறவை கீதை தெய்வீகமானதுன்னு சொல்றாங்க. மகரிஷி இதனாலதான் மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கட்டாயமாக இந்த பயிற்சிகளும் இந்த விளக்கங்களும் தரப்பட வேண்டும். அப்ப மட்டும்தான் நம்மளால ஒரு தலைமுறையை உருவாக்கும் போதுதான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுங்கிறதுனாலதான் மகரிஷி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள வழங்கும் உரிமை சீட்டு என்ற கீழ்நிலையை குண்டலினி யோகத்தை பின்பற்றுவதன் மூலம் மாற்றி அமைக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நன்மக்கட்பேற்றுடன் விருந்தோம்பி வாழ்வதுதான் உண்மையான அன்பு என்று கூற வேண்டும். ஒருவர் மற்றவரின் மனநிலைக்கும் உடல் தேவைக்கும் மதிப்பு கொடுத்து குண்டலினி யோக பயிற்சி மூலம் பால் வேட்கையை ஒழுங்குபடுத்திக் கொண்டு இனிமையோடு இனிமை காத்து வாழ வேண்டும் தான் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அடுத்ததா அவங்க வந்து இல்லறத்தை பத்தி ஒரு கருத்து சொல்றாங்க. ஒரு நம்ம உபநிஷத்துல உள்ள ஒரு சின்ன கருத்து, ஒரு இல்லறத்தானின் தலையான கடமை நல்ல சந்ததியை உருவாக்குவது. நல்ல சந்ததியை உருவாக்க தான் நல்லவனாக, நல்லொழுக்கம் நிறைந்தவனாக, நல்வழியில் செல்பவனாக அவன் இருக்க வேண்டும் என்று தைத்திரிய உபநிஷதம் கூறுகிறது. இனவிருத்தி என்பது கடவுளின் புனிதமான சின்னம், கணவனும் மனைவியும் செய்கின்ற ஆழ்ந்த பிரார்த்தனை, ஆற்றல் பெற்ற ஒரு உயிரை உலகுக்கு கொண்டு வரும் பிரார்த்தனை. உயிர் உருவாவது அதிசயத்தை மிஞ்சும் அதிசயம் என்று ஐதரேய உபநிஷதம் கூறுகிறது. சுவாமி விவேகானந்தர் பாலுறவை பற்றி கூறும்போது, இது என்ன வேடிக்கையா, வெறும் நரம்புகளுக்கு திருப்தி அளிக்கும் செயலா,
மிருகத்தனமான அனுபவமா? இல்லை இல்லை என்று நான் ஆயிரம் தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல மனைவியின் போகம் ஆனால் மிகுந்தாலும் தேடிப்பாரினில் வியாதிகள் வருமேனு யாக்கோபு வைத்தியம் கூறுவதாக மகரிஷி தன்னுடைய நூல்ல மேற்கோளா கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்தியா போன்ற வெப்ப நாடுகள்ல பால் உணர்வு இயல்பாக சற்று மிகுதியாக இருக்கும். அதனால் ஆபாசமான புத்தகங்களை படிப்பதையும் திரைப்படங்களை பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது இயல்பான இல்லற வாழ்வின் இனிமையை கெடுத்துவிடும். இதனால் விளையும் குழந்தைகளின் உடல் நலம், மனநலம், குணநலம் பாதிக்கப்படும். கற்பினை போற்றி வாழும் கணவன் மனைவி உறவு மிகவும் தெய்வீகமானது. கற்புநெறியை பாதுகாப்பு அரண் திருமணமே ஆகும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. கற்புநெறி காப்பது பெண்களுக்கு மட்டும்னு நம்ம நினைக்கக்கூடாது. கற்புநெறி தவறும் போது பால்வினை நோய்கள், மேக நோய் தோன்றக்கூடும். இது இல்லறத்தின் இனிமையை கெடுத்து ஒருவரை மரணத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால நம்ம எப்பவும் கற்புநெறி காத்து பால் உறவு என்பதை ஒரு புனிதமானதாக போற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. கடைசியில எண்ணத்தை பத்தி சொல்லும் போது, எண்ணம் இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தை தூய்மையாக வைத்திருப்பவனே ஞானி அப்படின்னு மகர்ஷி சொல்றாங்க. வேண்டாத எண்ணங்களை ஒதுக்க ஒதுக்க மனிதன் உயர்கிறான். அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே என்று கூறுகிறார். தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுத்தால் தடுமாற்றமும் தடமாற்றமும் ஏற்படும். அதை எதை செய்வது என்ற அறியாமையால் தவறான செயல்களை செய்வாங்க, அல்லது தவறான பாதையில போயிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எண்ணம் துவங்கும் இடம் ஒரு புள்ளி, முடியும் இடம் அகண்டாகாரம். நம்மை சுற்றியுள்ள ஆகாயம் முழுவது எண்ண அலைகளின் கூட்டத்தால் நிரம்பி இருக்கிறது. அவற்றின் தாக்கம் நம் மீது எப்போதும் இருக்கும். நல்ல எண்ணங்களை மட்டுமே ஏற்கும் அளவு நம் மனம் பண்பட்டு இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த அதிகாலை நேரமும் மாலை நேரமும் தவத்துக்கு உதவும். ஏன்னா அந்த நேரத்துல பல ஞானிகளும் தவசிகளும் தூய்மையான சான்றோர்களும் தவத்திலையும் இறை வழிபாட்டிலையும் ஈடுபட்டிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம தவம் செய்யும் போது அவங்களுடைய அலைகளின் தூய அலைகளின் தாக்கம் நமக்கு இருக்கும் போது நமக்கு தவம் வந்து நல்ல முறையில செய்ய முடியும். அதனால மாலை 3-6 மணி வரை பிரம்ம முகூர்த்தத்துல செய்யற தவம் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அலைச்சுழலில் தோன்றும் எண்ணம் மனம் அதே அலைச்சுழலுக்கு வரும்போதெல்லாம் தோன்றி கொண்டே இருக்கும். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியின் மூலம் நல்ல எண்ணங்கள் மனதில் இருந்தால் நல்ல மனங்கள் நல்ல எண்ணங்களை நம் மனதில் தோன்றும். நல்ல எண்ணங்கள் மனதில் இருக்கும்போது வாக்கு நன்றாக இருக்கும், சொற்கள் நல்ல சொற்கள் மலரும், செயல்கள் நல்லவையாக இருக்கும், மனிதன் மேம்பட்ட நிலையை அடையும். மூன்றாவதா இரவாமைங்கிற கருத்தை பத்தி மகரிஷி சொல்றாங்க. சித்தர் பெருமக்களுடைய மூன்றாவது வாழ்க்கை நெறி இரவாமை. அகத்தவம் செய்து 5 அளவு முறை கடைபிடித்து ஆன்ம விடுதலை பெற நீண்ட வாழ்நாள் வேண்டும். இடையிலே உயிர் உடலை விட்டு பிரியாது காக்க வேண்டும். இறைநிலையை உணர்வதே முக்தி எனப்படும். இயற்கையின் ரகசியங்களை உணர்ந்து ஓரளவு அதை வெல்லக்கூடிய ஆற்றல் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு உண்டு. எனவே சித்தர் பெருமக்கள் காயகல்ப கலையின் மூலம் தங்கள் வாழ்நாளை நீடித்துக் கொண்டார்கள். அப்ப முதல்ல நம்ம காயகல்பத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம மகரிஷி எப்படி நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். திருமூலர் போன்ற சித்தர்கள் உடல் செல்களை மண் போன்று மாற்றிவிட்டால் மண்ணின் ஆயுள் காலம் வரை உடல் அழியாது என்று உணர்ந்து உடலில் கல்பம் என்ற உறுதி பொருளாக மாற்றும் கலையை அறிந்திருக்கிறார். மரங்கள்ல உள்ள உயிரணுக்கள் எல்லாம் கல் போல மாறிடுது, ஃபாசில்ஸ் அப்படின்னு நம்ம விஞ்ஞானத்துல நம்ம சொல்றாங்க. அதே போலதான் மனித உடம்புல இருக்கிற செல்களையும் மண் போன்று மாற்ற அதன் மூலப்பொருளாகிய வித்து சக்தியை பதங்கப்படுத்தும் வித்தையை சித்தர்கள் அறிந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தனர். இதற்காக மருந்து முறைகளை முப்பு, குரு, ரசவாதம் போன்றவற்றை செய்து உண்டு வந்தனர். உடலை கெட்டிப்படுத்தும் பயிற்சி முறையையும் கண்டனர். இது சித்தர்களுடைய காயகல்ப கலையாகும். இது தவிர இன்னொன்னு அவங்க பண்ணியிருந்தாங்க, என்னன்னா நல்ல உயிரோட இருக்கும்போது இறைநிலையை உணர்ந்த பிறகு தொண்டாற்றி மகிழ்ந்தார். மருத்துவ உதவிகள் செய்தாங்க, பொருள் உதவி செய்தாங்க, மக்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார். இன்னொரு விதமா என்ன பண்ணாங்க அப்படின்னா உயிரை உடலிலேயே நிலைக்க செய்யலாம், வாழ்ந்தது போதும் என்ற நிறைவு ஏற்படும் போது உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நிறுத்தி கொள்ளலாம் என்பதையும் கண்டறிந்தார். அங்க என்ன பண்ணாங்க, உயிர் வெளியவே போக வேண்டாம், உடல் வந்து உயிர்லேயே அடக்கம். இவ்வாறு உடலில் உயிர் அடக்கம் பெறும் நிலையை ஜீவசமாதி என்று கருதினார்கள். ஜீவசமாதி அடைந்தவர்க்கு உடலை எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தாலும் அது கெட்டு போகாது. அவர்கள் உடல் மண்ணில் புதைக்கப்பட்டு சமாதி கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அவை ஜீவசமாதி தலங்கள் எனப்படுகின்றன. அங்க போய் பிரார்த்தனை பண்றவங்களுக்கு அவங்களுடைய உயிர் உள்ள சித்தர்களுடைய உயிர் உள்ள அடக்கமாயிருக்கிறதுனால பிரார்த்தனைகள்லாம் விரைவில் பலிக்கும் அப்படின்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் உடலில் உயிர் அடக்கம் பெறுவது கௌரவமான தற்கொலை, உண்மையில் அடையப்பட வேண்டிய நிலை இது அல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப நம்ம மகரிஷியுடைய காயில் எவ்வாறு மரணமில்லா பெருநிலைக்கு
மகரிஷி நமக்கு என்ன வழி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மகரிஷி அவர்களின் காயங்களுக்கு பயிற்சி ஒரு மனிதனை இரவாமை என்ற நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதை மகரிஷி ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. காயகற்பம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், கோய பிழைகள் போகும், இறையருளும் ஊற்றெடுக்கும், மாயமன வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும்னு ஞான கலங்கியத்தை சொல்லியிருக்காங்க. மரணமில்லா பெருநிலை சமாதி நிலை போன்றவற்றிற்கு மகரிஷி தரும் விளக்கத்தை பார். தலையில் மூளையில் உற்பத்தி ஆகி மூலாதாரத்திற்கு வரும் உயிர்த்துகள்களில் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். இதற்கு விந்துநாதம் கெட்டியாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். ஜீவகாந்த ஆற்றல் திணிவு பெற்றதாக இருக்க வேண்டும். வித்து சக்தி அளவில் அதிகமாகவும் அழுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்கிவிட்டால் நீண்ட காலம் உயிர் வாழலாம். விரும்பும் போது மரணத்தை தழுவலாம், முதுமையை தள்ளி போடலாம், இளமையோடு இருக்கலாம், நோயின்றி வாழ முடியும். இதற்கு அகத்தவமும் காயங்களுக்கு பயிற்சியும் இன்றியமையாதது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. மேலும் ஜீவசமாதியை பற்றியும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மரணமிலா பெருநிலை என்பவற்றை தனியா விளக்கியிருக்கிறாங்க. அகதவம் ஏற்றிய அறிவில் உறுதி பெற்று அறநெறி வாழ்வில் வாழ்ந்து ஆணவம் கர்மம் மாயை என்ற களங்கங்களில் இருந்து விடுவித்துக் கொண்டு ஜீவனே ஜீவனாக தனக்குள் இயங்கு உண்மை உணர்ந்து அடையும் பேரின்ப நிலையை ஜீவசமாதி அல்லது முக்தி நிலை. முக்தி நிலை அடைந்தவர் மனம் நீடித்த அமைதியில் இயங்கும். உலக இன்பங்களில் ஆசை இருக்காது. இறைநிலையே அனைத்துமாகி இருப்பதால் அவர்கள் அன்பும் கருணையும் இயல்பாக இருப்பார்கள். தாம் பெற்ற இன்பத்தை வையகம் பெற கொண்டாற்றி இன்பம் காண்பார்கள் சொல்றாங்க. உயிர் வாழும் காலத்திலே முக்தி அடைவது தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் மரணமிலா பெருவாழ்வுன்னு சொல்றாங்க. உயிர் உடலில் இயங்கும் போதே மனம் தூய்மை பெற்று ஆதிக்கு சமமான நிலையை அடைவது சமாதி நிலை. நீண்ட நாட்கள் தொண்டாற்றி வாழ்ந்து தொண்டாற்றிய பிறகு உயிர் பிரியும் காலம் நெருங்குவதை உணர்ந்து துரியாதீத தவத்தில் ஆழ்ந்து இறைநிலையில் உயிரை கலக்க விடுவார்கள். மகான்கள் யோகிகள் ஞானிகள்லாம் அந்த மாதிரிதான். நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி அப்படிதான். அதனால அவங்களாம் இரவா பெருநிலையை அடைந்தவங்க. இன்னைக்கும் அவங்க சூட்சும சரீரத்துல நம்மோடு இருந்து நமக்கு அருள் செய்யறத நம்ம தவத்துல நம்ம உணர முடியும். காயகல்ப பயிற்சியை முறையா பயிற்சி செய்தால் வித்து கட்டிப்படும், வாழும் காலம் அதிகமாகும், தவம் இயற்றி இறையுணர்வு பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு மனவளத்திலேயே மகர்ஷி கடைசியா இவரில் முடிவரை மகர்ஷியில ஒரு சின்ன பெருமையை பற்றி சொல்லி நம்ம இதை முடிப்போம். சித்தர்களுடைய வாழ்க்கையே நிறைய மனவளக்கலை என்று பயிற்சியாக வழங்கப்படுகிறதுன்னு மகர்ஷி சொல்லியிருக்கிறாங்க. என்றால் சித்தர்களை காலப்போக்கில் ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார். வேதாத்திரியார் தற்கால சித்தர். சித்தர் பாடல்களை 40 ஆண்டு காலம் ஆராய்ந்து அதன் ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டேன்னு மகர்ஷி சொல்லியிருக்காங்க. சித்தர் பாடல்களுடைய ஒரு பொருளையோ அல்லது அதன் வரிகளுடைய விளக்கத்தையோ அவங்க வாழ்க்கை நிலையை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப கடினமா இரு பொருள்களை தரக்கூடியதாக அமைந்தது. அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா மகரிஷி அதுல 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டேன்னு சொல்றாங்க. காயகற்பம் வந்து ஒரு அன்பர் வந்து அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி காயகற்ப கலையை வடிவமைப்பீர்கள் போது மகரிஷி அதை சொல்றாங்க. ஒரு விளக்கம் சொல்றாங்க, காயகற்பம் அற்புதமான கலை, ஆனா என்னால் அதை முழுமையாக்க முடியாம முதல்ல அதுல ஒரு சின்ன துண்டு இருந்தது. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமிக்க வல்லியறி விருத்தரும் பாலராவார் அப்படிங்கறதுலாம் மகர்ஷி என்ன சொல்றாங்க. ஒரு தரித்த நாடியல்ங்கிறது எனக்கு புரிஞ்சுது. வாயுவைங்கிறது உயிர்த்து குறிக்கும் சொல் என்பதும் எனக்கு புரிஞ்சுது. ஆனா கருத்தினில் இருத்திய கபாலமேற்ற வல்லியரேல் என்பதன் விளக்கம் பற்றி ஆராய்ந்து கொண்டே இருந்தேன். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நான் குண்டலினி யோக பயிற்சி அன்பர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பக்கத்து தெருல ஒரு பெரிய குரு இருந்தார். அவருக்கு 100 கணக்கான சீடர்கள் இருந்தாங்க. அவர் வந்து இந்த வித்து அவர்கிட்ட பயிற்சி பெற்றவங்க எல்லாம் மகர்ஷி கிட்ட வருவாங்க. அப்ப அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு மகர்ஷி கேட்போம். அவங்க சொன்னாங்க, வித்து சக்தி கெட்டிப்படுவதற்கும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கும் எங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மகர்ஷி உங்க இதுல காயகல்பத்தை பத்தி ஏதோ ஒரு செய்தி இதுல இருக்கு, அவரை பார்த்து அதை கேட்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த குரு என்ன பண்றாரு, அவரே நம்ம மகர்ஷியை தேடி வர்றாரு. தேடி வந்து பாதங்களில் வீழ்ந்து பணிந்து, ஐயா என்னை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய குண்டலினி யோகத்தை எனக்கு கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு பணியோட கேட்கிறாரு. அப்ப மகர்ஷி அவங்ககிட்ட அன்போட கேட்கறாங்க, நீங்க என்ன பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, போகர் என்ற சித்தர் 500 ஆண்டுகளாக இந்த காயகல்ப கலையை மைதுன யோகம் என்ற பெயர்ல மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட அவருடைய நேர் சீடர்களில் ஒருவரிடமிருந்து நான் இந்த கலையை கற்றுக்கொண்டேன். இதுதான் காயகல்ப கலை என்று மைதுன யோகம் என்ற பெயரில் வழங்கி வருகிறது. இதுல முக்கியமான ஒரு அம்சம் வந்து
மூச்சு பயிற்சி, அதை நான் நண்பர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொல்றாரு. அது என்னது அப்படின்னு மகிழ்ச்சி கேட்கிறாங்க. அந்த மூச்சு பயிற்சி வித்து சக்தியையும் உயிர் சக்தியையும் ஒரு சிரிஞ்சு மாதிரி மேலே உறிஞ்சு கொண்டு வந்து சகசிராரத்தில் வைக்கக்கூடியதுன்னு சொல்லி மகரிஷிக்கு செய்து காட்டுறாரு. மகரிஷிக்கு வந்து விளங்கிடுச்சு, எல்லாம் புரிந்து விட்டது. கருத்தினால் இருத்திய கபாலமேட்ட வல்லீரேல் என்பது அதன் பொருள் விளங்கிவிட்டது. ஆராய்ச்சியில் விட்டு போனது நிறைவாகிவிட்டது. அஸ்வினி முத்திரையோடு ஓஜஸை இணைத்து உடல் உயிர் ஏற்க இயக்கத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டிய முறையில் தான் பாஸ்டர் உட்கார்ந்து செய்யறது, வஜ்ராசனத்துக்கு செய்யறது, படுத்து செய்யறதெல்லாம் அமைத்து செய்ய வேண்டிய காலம், செய்ய வேண்டிய எண்ணிக்கை, விதிகள் அனைத்தையும் வகுத்து முழுவடிவும் கொடுத்தேன். இதுதான் காயகத்தின் சரித்திரம் அப்படின்னு அந்த அன்பர்கிட்ட மகரிஷி விளக்கியிருக்காங்க. எனவே மகரிஷி சித்தர்கள் பாடல்கள் மட்டுமல்ல, வேதங்கள் வேதாத்திரி வேதங்கள் மலை வேதங்கள் அனைத்தையும் எல்லா ஞானியர்களுடைய நூல்களையும் 40 வருடங்களுக்கு மேலாக கற்று தனது உடலையே ஆராய்ச்சி சாலையாக்கி கற்றவை அனைத்தையும் அனுபவத்தில் உணர் தான் கண்டுணர்ந்த இயற்கை ரகசியங்களை மனவளக்கலையாக மாற்றி அமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷியின் பயிற்சி வழிகள் நம் வாழ்வின் செயல்முறைகளாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள், அகந்தவ முறைகள் அனைத்து ஒவ்வொரு மனிதனும் சுலபமாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்யும் வகையில் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தவ யார் செய்யலாம் மகரிஷி ஒருத்தர் கேட்கிறாரு. செய்யறாரு, எல்லாரும் செய்யலாம்ப்பா, உனக்கு ஒரு உடம்பு, நீ ஒரு மனிதனா இருந்தா போதும், உனக்கு ஒரு உடம்பும் மனமும் இருந்தா போதும், நீ தவம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. நாமும் பேரின்பம் பெற, மரணமில்லா பெருவாழ்வு பெற இப்பயிற்சி வழிகளில் செயல்படுவோம். வாழ்வினில் இன்பமும் நிறைவும் அமைதியும் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒருவருடன் திருவருடன் எப்போதும் நம்முடன் இருக்கும்.